ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் அது கூடவே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 பிரியாணி இலை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 கல்பாசி, 1 பட்டை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை, 2 கொத்து புதினா, 2 கொத்து கொத்தமல்லி இருக்கும் இல்லையா, அது 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்துக்கலாம். வதக்கி விட்டதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதை கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா 1 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, 1 மீடியம் சைஸ் கேரட், 1 6 பீன்ஸ், இது எல்லாத்தையும் வந்துட்டு கொஞ்சம் ரஃபாக வெட்டி இந்த மாதிரி குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து 2 நிமிஷத்துக்கு கிண்டிக்கலாம். அது வந்து வேகிற வரைக்கும் ஒரு மிக்ஸி ஜாரில் மசாலா அரைச்சிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 7 முந்திரி பருப்பு, 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான். ஸோ உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை வந்து இந்த காய்கறிக்கு வெந்துட்டுருக்கு இல்லையா, அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரே ஒரு நிமிஷத்துக்கு இந்த தேங்காய் மசாலாவை கிண்டிக்கலாம். ஜஸ்ட் அதோட பச்சை வாசனை கொஞ்சம் லைட்டாக போகிற வரைக்கும். இப்போ இது கூடவே நான் 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வேக வச்ச பட்டாணி இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒன்றா கலந்துட்டு நான் அந்த மிக்ஸி ஜார்லேயே வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் அலம்பி ஊற்றிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கரில் மூடி போட்டு ஒரு இது கொதிக்க ஆரம்பிக்கும் இல்லையா அந்த ஸ்டேஜில் குக்கர் மூடி போட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ 3 விசிலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஹோட்டல் ஸ்டைல் குருமா ரெடி. உங்களுக்கு சாப்பிடும் போதே தெரியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இது வந்து பூரி, சப்பாத்தி, பரோட்டா, தோசைக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்பத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி தான் இது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.